Hello motorcycle lovers. In the video la enna paaka porom nu pathina Bajaj oda Pulsar RS200 abdingra inda oru entry level fully fed motorcycle oda 2023 updated model pathinga appadina launch vandu announce pannirukanga. Inda bike la nariya major ana updates vandu irukka pogudhu. Adu mottum illama inda bike oda configurations pathinga appadina slightly nariya vishayam vandu upgrade pannirukkaradha sollirukanga. So inda RS200 la enna maadhiriyana upgrade vandu kudukka poranga and enna enna vishayala vandu change panna poranga nama evlo price vandu inda bike ku edhirpaakalam appadingra நிறைய விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு RS200 பிடிக்குமா இல்லாட்டி R15 வெர்ஷன் 4 பிடிக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. RS200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இந்தியாவில் ஒரு அப்டேட் கொடுக்காம பழைய மாடலே வந்து லான்ச் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் எவ்ரி இயர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைட்லி ஒரு சில சேஞ்சஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் இந்த 2023 பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸும் மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்க போகுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் இந்த RS200 டிசைனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேஞ்ச் ஆக போகுது. அப்படி என்ன சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் கண்டிப்பாக யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க கோல்டன் கலரில். ஸோ கோல்டன் கலரில் ஒரு ஃபுல்லிஃபைட் மோட்டார்சைக்கிளுக்கு ஒரு யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த பைக்கோட டிசைன் அந்த பைக்கோட லுக் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக கோல்டன் கலரில் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கோட அந்த ட்வின் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸை ரிமூவ் பண்ணிட்டு பைஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ பைஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுக்கறதுனால டெஃபினட்டாக இந்த பைக்கோட ஓவரால் டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஐ திங்க் இந்த பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ரொம்ப பல்கியான லுக்காக இருந்தது. பட் இதுக்கப்புறம் ரொம்பவே ஒரு ஸ்லிம்மான ஒரு ஷார்ப்பான ஒரு பைக்காக மாறும் அப்படிங்கிறது தான் மூணாவதான அப்டேட். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரை ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டராக மாற்ற போகிறாங்க. அதில் நமக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனும் ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் அலாட், இமெயில் அலாட், அதுக்கப்புறம் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துட்டாங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் எவ்வளோ சார்ஜிங் இருக்குது இந்த மாதிரி நிறைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்களால் இந்த கிளஸ்டரில் பார்த்துக்க முடியும். அடுத்ததாக இந்த பைக்கில் அலுமினியம் ஸ்விங்காம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்தாகணுங்க. அலுமினியம் ஸ்விங்காம் அப்படிங்கிறத கொடுத்தாங்க அப்படின்னா பைக்கோட ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பைக்கோட வெயிட் அப்படிங்கிறத கம்மி பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த பைக் வந்து ஒரு டாப் எண்டில் நீங்கள் போகும்போது டெஃபினட்டாக அந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோட கண்ட்ரோலை வந்து லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்விங்காம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பைக்கோட ஸ்டெபிலிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த அலுமினியம் ஸ்விங்காமும் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் பைஃபங்க்ஷனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்லாம்ப் வந்து RC200 எந்த மாதிரி பைஃபங்க்ஷனல் லேடி ஹெட்லாம்ப்ஸ் KTM கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி RS200லையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24.5 ஹார்ஸ் பவரும் 18.7 நியூட்டன் டார்க்கும் இருக்குது. இந்த பார் அண்ட் டார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் டியூவல் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் நம்ம டிராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது டெக்னாலஜி வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் தான் பஜாஜ் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இந்த பைக் என்ன பொறுத்த வரைக்கும் 210,000 215,000 வரைக்குமே ஹையர் வேரியண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ RS200 அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல அஃபோர்டபுள் பிரைஸில் தான் இருந்துகிட்டு இருந்தது. பட் இதுக்கப்புறம் இந்த 2023 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் RS மாடலில் பார்த்தீங்கன்னா ஹையர் வேரியண்ட்டும் இருக்கும், பேஸ் வேரியண்ட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அதாவது இந்த 2023 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நிறைய அஃபோர்டபுள் இல்லாத பைக்ஸ் வந்து இருக்க போகுதுங்க. ஸோ நம்ம ஒரு 2 lakh இல்லை 1.5 lakh பைக் பார்க்குறோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ரேஞ்சில் பைக் வந்து நல்ல கான்ஃபிகரேஷனில் கிடைக்காம போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த RS200 இவ்வளோ கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் அண்ட் டிசைன் சேஞ்சஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் உங்களுக்கு எந்த சேஞ்சஸ் இல்லை எந்த அப்டேட் ஓகே இது பர்ஃபெக்டாக இருக்குது இந்த பைக்குக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அதை இந்த வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருக்குது, அதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் நம்ம சேனலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரிடே நிறைய மோட்டார் சைக்கிள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.